ஹலோ நண்பா நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எம்ஆடி எபிசோட் நம்ம டொண்ட்டி ஒன் பார்க்க போறோம் எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம யான் வந்து நம்ம ஹீரோ பாட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணா அதுக்கு நம்ம ஹீரோ அவனை ஷாக்காவே பார்த்துக்கா அப்ப அந்த யானை கடந்து போயிருந்தான் நம்ம ஹீரோவா அப்ப நம்ம ஈரோனை பத்தி என்ன நினைக்கிறேன்னா இவனோட சிரிப்புல ஒரு பொய் தெருது இவன் கண்கள் வேற என்னமோ எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு இவன் கண்டிப்பா எனக்கு நண்பனா இருக்க வாய்ப்பு இல்ல கிட்ட ஒரு ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு இதை நான் கொஞ்சம் கூட எடுத்து இவன் கண்டிப்பா எனக்கு பிரச்சனை கொடுக்க போறா மட்டும் தெரியும் இவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாவே இருக்கணுங்கிற மாதிரி நம்ம நினைச்சு அவனை பாத்துட்டு வந்துட்டு இருக்கான் அவன் என்ன பண்றாங்கன்னா நம்ம யான் எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்கான் நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே அதாவது அந்த இடத்துல நம்ம மோ சீனியர் பக்கத்துல வந்திருக்க அப்புறம் அவங்க மரியாதை சொல்லிட்டு இவனுக்கு நம்ம யானை இவனை பாட்டு சிரிச்சுட்டு இருக்கா அப்பனா எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது அதாவது நம்ம மோ ஹோம் சீன் இருக்கும் இந்த யானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக வா எல்லாம் வேகமாக போயிட்டு இருக்காங்களே அரைக்கிட்ட இருக்கப்போ நம்ம ஹீரோவும் வேகமாக வர ஆரம்பிக்கிறான் இவங்க இங்கே எல்லாருமே பயங்கரமான வேகத்தோட போயிட்டு இருக்காங்க அந்த டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு அது எல்லாருமே சில காடு மலைகள் எல்லாத்தையுமே கடந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க அவங்க போகிற டைமிங்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா காலைல கிளம்புனவங்க நைட் வரையும் வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம ஒரு இடத்த பார்க்குறா ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு டெசர்ட்டில் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்ங்கிற மாதிரி நோக்கி போக ஆரம்பிக்கிறா அதை பார்த்து எல்லாருமே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஈரோடு என்னென்ன சொல்றோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க ரெஸ்ட் எடுக்க போறோம்ங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்றா அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈரோ இங்கே ரெஸ்ட் எடுக்க போறோம் சேஃபான இடமா அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈரோன் கண்டிப்பா சேஃபான இடம் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம மோசினத்தை நம்ம யாரு என்ன சொல்றேன் இந்த இடம் தான் நமக்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க டேரத்தபி எல்லாருமே அந்த இடத்துல கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க கீழே இறங்குறதுல யாரை பார்த்து சேர்த்துட்டு நீங்க வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம இருக்காங்களே அதை இந்த சீனியம் பண்ணுமோ அப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்ப கேப்டல் நினைங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அது இந்த அன் டைம்ல வேணாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம நாளைக்கு சண்டை போடுவோம் இன்னைக்கு இந்த சண்டை கிடையாது எல்லாம் நல்லா ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஈரோ நம்ம ஈரோன்னு தனியா வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த மூசி நீர் அங்க இருக்கிறவங்களுக்கு இப்படிக்கு இங்க பாதுகாப்புக்கு நில்லுங்க அரை கேட்ட ஒருத்த எறப்பட்டி கவலைப்பட வேணா நீங்க போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க நீங்க நடக்கிற ஏதாவது சண்டைன்னு வந்தா நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அரை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க சுத்திருக்கவங்களாம் என்ன பேசிட்டு இருக்காங்களா இந்த எல்ல குல சட்டக்காரர்களா நம்ம யானை இருக்காரு அவர் இருக்க நம்ம ஈஸியஸ் ஆவணும் அவசியமே ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்றுடுவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஈரோன் இருக்கால அப்பதான் வந்து இந்த மூ மாச நம்பிக்கையில பாத்துட்டு இருக்கா அப்ப நம்ம ஈரோன் லைட்ல ஒண்ணு மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு அப்படியே இருக்கா அந்த இடத்துல வந்து நம்ம காங்கா அந்த இடத்துல வந்து படுத்துக்கலாம் நம்ம இவங்க இவன் பக்கத்துல இருக்கிறதே புடிக்கல தான் அப்ப அந்த மோசி என்ன பார்த்தாங்க யான் பக்கத்துல போய் உட்காராங்க ஆ பக்கத்துல உட்காந்துருக்கு யான் அப்படியே ஸ்மைல் பண்றான் இவன் ரெண்டு பேர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து மறைக்கிற மாதிரி தெரியுது கண்ணால ரெண்டு பேருக்குள்ளேயே செய்க மாதிரி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாவே தெரியல நம்ம ஹீரோவை பொறுத்தவரையும் நார்மலா அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அப்ப காங்க பாக்குற காங்க தூங்குற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோன்னு பார்த்தா அவன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதை பார்த்தா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோயினா அப்போ நம்ம ஹீரோ தான் சீக்கிரமாக பிச்சுவல் ரிலையும் போகணும் அதாவது நைட் லெவல் போறதுக்காக நம்ம ஹீரோ இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதா அவன் கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியுது அதனால பண்ண முடியலனாலும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவன் பாடியெலாம் ஒரு வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல என்னோட ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதாவது அந்த மொழிவட்டம் இருக்குல்ல அது நம்ம ஹீரோ நெருங்கு நினைக்கிறது அதான் அவதாரம் இல்லை அதை தொடர்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துல உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு

எல்லாமே கண்ணை முடிட்டு தூங்க மேட்டிங் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஈர பக்கத்துல வந்து நீண்டானா அது உன்னை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மிஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஈரன் என்ன பண்ணாங்கன்னா இந்த காங்க அப்படியே காலையில இழுப்பிட பாக்குறாங்க அப்ப என்னன்னா கையெல்லாம் கீழ போட்டு அப்படியே மண்ணிலே படுத்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஈரோன் கட்டி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா இந்த இடத்துல சண்டை நடக்க போரு அப்ப அவன் நம்ம ஹீரோ என்னடா பண்றதுங்க மாதிரி யோசிச்சுட்டு சுத்து போட்டாங்க நம்ம ஹீரோ சொத்தி அந்த மோசினியர் எல்லாருமே இருக்காங்க திரும்பி நம்ம காங்க எழுப்ப பாக்குறாங்க நம்ம ஹீரோ இங்க எதுக்கே மாதிரி திரும்பி படுத்துக்கிறான் அப்ப அந்த இடத்துல மோசினி என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த ஸ்வாடோட வேல்யூ தெரியாமல் இருக்க அது ஒரு மிராக்கலான ஒன்று அதோட பவரும் ஒன்றால் கால்குலேட்டர் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல எல்லோ கலர் சட்டக்காரர் தான் இதை கேட்டதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா அப்போ நம்ம யானை என்ன சொல்கிறேன்னா உன்னை பற்றி நிறையவே கம்ப்ளைண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல ஆனால் உன்னை அவுட் ஆஃப் டிஸ்பிள் எக்ஸாமினேஷன் நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆனால் இப்போ இவங்க எல்லாம் உன்னை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்போ எல்லோ கலர் சட்டக்காரன் முன்னாடி வந்துட்டு டேய் என்னடா பேசாமல் இருக்க நீ ஒழுங்காகவும் எல்லாத்தையும் சொல்லி எப்படி எங்கள்கிட்ட திருந்துங்கிற மாதிரிலாம் சொல்லுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்போ யான் என்ன சொல்றனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அந்த சோடை இன்டிடென்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்க சொல்லிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கலாம் இவன் டார்கெட் கண்டிப்பா அந்த சோடா இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு டிராகன் பிக்சரா தான் மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கலாம் நம்ம ஹீரோயின்லாம் சண்டைக்கு டயரா இருக்கா இவனும் அப்படியே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல திடீர்னு காங்க ஏதோ சட்டை கேட்கறீங்க மாதிரி சொல்லிட்டு இன்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு அப்புறம் யானை என்ன சட்டை கேட்கறீங்க திரும்பி பார்த்துட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் எல்லாருமே நின்று தூரமா யாரோ வந்துட்டு இருக்க பாக்குறாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஆனா நம்ம யான் அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் இது நான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு நிறைய கூட்டமை வந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையுமே கொள்ளலாம் ஒருத்தனை கூட உயிர விடப்படாதுங்கிற பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நிறைய பேரே வந்துட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஈரோன் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாருமே கொள்ளக்காரவங்க அதை கேட்ட மத்த அவுட்டை திசை ஆயிரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் இவங்க கொள்ளக்காரங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்ப அதே சமயத்துல நம்ம யானை இருக்காங்க அவ அப்படியே நம்ம சீனியருக்கு ஒரு கண்ணை காட்டுறான் இவங்களும் வேகமா இவங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க இந்த எபிசோட் முடிஞ்சிரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை நடக்க போறது அடுத்த எபிசோட தரமான எபிசோட சொல்வேன் ஏன்னா சண்டை மட்டும் அந்த எபிசோட்ல இருக்க போற அதை பக்கத்துக்கு மாக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஏஜே வாய்